ஸோ வாங்க நண்பா, இந்த ஒரு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க பாருங்க கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா விபிஎன் போட்டு கேம் ப்ளே பண்ணுற சொல்லி ஒரு வீடியோ போட்டுருப்பாரு, அதை பார்க்கலாம் மறக்காமல் போய் பார்த்துருங்க. அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான வீடியோவா இல்லை ஃபேக்கான வீடியோ, நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிங்க. இல்லை இந்த வீடியோ எதை பற்றி சொல்ல பாருங்க கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா விபிஎன் போட்டு இருக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையே கிடையாது, விபிஎன்லாம் போட்டு நம்ம கேம் ப்ளே பண்ண முடியாது. சரி வாங்க டீட்டெயில் உள்ள போய் உண்மையை சொல்லு, உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு வேண்டியதெல்லாம் என் பேரை சொன்னால் தெரியாத ஆள் இருக்கக்கூடாது. உங்கள் அப்பா விடவா? என் தாத்தனுக்கும் தாத்தனுக்கும் என்னதான் டீட்டெயிலாக சொல்ல பாருங்க கேட்டிங்கன்னா, அதாவது சிக்மா கேம்லாம் பார்த்தீங்கன்னா விபிஎன்லாம் போட்டுலாம் பார்த்து டவுன்லோட்லாம் பண்ண முடியாது, அப்டேட்டும் செய்ய முடியாது. அப்படி பண்ணாலும் அது பக்கில் தான் போய் முடியும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரலாம். ரெண்டாவது உங்கள் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்மா கேம் இறக்க முடியாது ஆகலாம். அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க, நம்ம அதை பார்த்தீங்கன்னா பொறுமையாக நம்ம டவுன்லோட் பண்ணி. இந்த ஒரு விஷயம் சொல்கிறது தான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறது தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அப்படி என்னடா விஷயம் கேட்டிங்கன்னா, தெரிஞ்சிக்கிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா ஷேர் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சிக்மாவோட ஆஃபிஷியல் மானிட்டர் ஆகும்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள் கிட்டே கெஞ்சி கேட்குறேன். அப்படி என்னடா ரெண்டாவது விஷயம் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூபரும் சரி இந்திக்கார யூடியூபரும் சரி ரொம்பவே மோசம் பண்ணுறாங்க. என்னடா இல்லை என்னவோ வளர்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, என்னென்னவோ வீடியோ போடுறாங்க. சிக்மா அப்டேட் வந்துச்சு, அப்லோட் வந்துச்சு, நான் பார்க்காத வீடியோவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் நான் 20-30 வீடியோ மேலே பார்ப்பேன், பார்த்துக்கங்களேன். ஒரு ஒரு வீடியோ 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். நான் ஒரு பாதி நாளை பார்த்தினா அதிலே பார்த்து நான் செலவு பண்ணுவேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஏமாற்றி விட்டுட்டாங்க, ஏன்னா நான் உங்களுக்காக வீடியோ பண்ண சொல்ல நிறைய வீடியோ பார்ப்பேன், ஆனால் எல்லா வீடியோமே ஃபேக்கான வீடியோ தான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணுந்தேன், நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா போய் மற்றவங்க சேனலில் வீடியோ பார்க்காதீங்க, பார்க்காதீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் பாருங்கள். இந்த சும்மா இந்தியாரெலாம் போடுறாங்க பற்றி அதெல்லாம் நீ பார்க்காதீங்க. தேவையில்லாமல் அவங்க லைவ் வாட்ச் டைம் பார்த்துக்கு வாட்ச் டைம் எடுத்துக்கலாம் அவங்க வீடியோ போடுறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னமோ தமிழ் என்ன வைப்பாங்க, நம்ம அதை ஏமாந்து அதை கிளிக் பண்ணி நம்ம டைம் நெட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே வீடியோ பார்த்தா நிறைய வீடியோ கிளிக் பண்ணியே பார்க்காதீங்க, தமிழ்லையும் அப்படி தான் வைப்பாங்க. அப்படி வச்சு தான் நம்ம பார்க்கறதுக்கோசம் நம்மளை கொஞ்சம் இது மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ தமிழ்லாம் மேக் பண்ணி போடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்லாம் அந்த அளவு எடிட் பண்ண மாட்டோம், எடிட் பண்ணுறாங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கிட்ட நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெய்ட் கட்டி நான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நீங்கள் பெய்டு தான் கொடுப்பீங்க. ஃப்ரீயாக எடிட் பண்ணுறதுனால சொல்லுங்கள், அவங்க கிட்ட நான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கிறோம், ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு எடிட்லாம் வராது. அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்த நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி, ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ எல்லாம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க, யாருமே ஃபுல்லாலாம் பார்க்கறது கிடையாது. அதனால் ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி, ஏன்னா நிறைய பேர் கடைசியில் தான் வந்து பார்ப்பாங்க. சரி பை கைஸ், பேக்ரவுண்ட் ஏதாவது நம்ம வாய்ஸ் நாய்ஸ் ஏதாச்சும் நான் மன்னிச்சுக்கணும்.